ஹாய், நான் கேல்வின். இன்றைக்கி டைரி 2020 நிறைய பேர் காதலில் இருக்கிற ஏமாற்றம் வலி இதை பற்றி தானே கேல்வின் பேசியிருக்காங்க. நட்பில் இதெல்லாம் இருக்கா அப்படின்னு தெரியாதுல்ல, அனுபவிச்சவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் கேல்வின் உங்கள் கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு இந்த மெயிலை நான் போடுறேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது கேல்வின் மனசுக்குள்ளே, யார் கூட பகிர்ந்துக்கணும்னு தெரியல, அதனால தான் உங்களுக்கு எழுதிட்டுருக்கேன். எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தா கேல்வின், அவளுடைய பேரை கேட்காதீங்க, நான் அதை சொல்ல விரும்பலை. நான் அவளுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன் கேல்வின். ஸோ அவள் லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம்லாம் வரும்போது அவள் கூட நின்று இருக்கேன். அவளுக்கு ஆறுதலா துணையா செய்த உதவியை சொல்லி காட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, ஆனால் அவள் அதெல்லாம் மறந்துட்டா கேல்வின். எங்களுக்குள்ளே ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம பொதுவாக சண்டை போட்டோம்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட இதை பற்றி பேசினாலும் ஓகே போடா அப்படின்னு விட்டுருவோம்ல, ஆனால் அந்த கேரக்டர்னு ஒன்று இருக்கே, அதை பற்றி பேசும்போது நமக்கே ஒரு மாதிரி இருக்கும்ல கேல்வின், வலிக்கும் மனசு. என்னடா நம்ம கூட இவ்வளோ நாள் இருந்தால் இவளே இப்படி பேசுகிறாளே அப்படின்னு. நான் அவளை நம்பினேன் கேல்வின், அதனால் எல்லாத்தையும் அவகிட்ட ஷேர் பண்ணேன். காலேஜ் படிக்கும்போது ஜாலியாக இருப்பேன் கேல்வின், ரொம்ப ஜாலியான பொண்ணு நான். சைட் அடிப்போம்ல, பொண்ணுக்களாக இருந்தாலும் சரி பசங்களாக இருந்தாலும் சரி சைட் அடிப்பாங்க பசங்களை. நானும் அடிச்சிருக்கேன் கேல்வின். அதெல்லாம் இப்போ கேவலமாக பேசுகிறேன் கேல்வின். அதெல்லாம் வச்சா கேல்வின் ஒரு பொண்ணோட கேரக்டர் டிசைட் பண்ண முடியும்? நான் ஒரு பையனை லவ் பண்ணுற கேல்வின், இப்போவும் 7 வருஷமா. அவன் பேர் கவிராஜா. அவனுக்கும் தெரியும் கேல்வின், நான் ரொம்ப கேஷுவலாக சொல்லுவேன், ஏ அந்த பையன் நல்லா இருக்கான்ல அப்படிங்கிற மாதிரி. நான் சைட் அடிப்பேன் உண்மை, பட் அவனே எதுவும் சொல்ல மாட்டான் கேல்வின். அவனுக்கு தெரியும் என்னை பற்றி, ஆனால் அவன்கிட்ட கூட நான் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணதில்லை கேல்வின். என்னோடய லைஃப்பில் நடந்த எல்லாத்தையுமே இவக்கிட்ட தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பட் இப்போது அவள் அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கேவலமாக பேசிகிட்ருக்கா கேல்வின். என்ன, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கேல்வின், அதனால தான் உங்ககிட்ட இதை சொல்லணும்னு நினச்சேன். யார்கிட்ட சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல கேல்வின். அவள் ஒரு பையனை லவ் பண்ணான், அதில் நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண கேல்வின். அப்போல்லாம் யாருமே அவள் கூட நிற்கலை கேல்வின், நான் போய் நின்னேன். அவங்க வீட்டில் அவ்வளோ ப்ராப்ளம் வந்துச்சு, அப்போல்லாம் நான் கூட நின்னேன் கேல்வின். அதெல்லாம் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல கேல்வின், என்னை பற்றி கேவலமாக பேசுகிறா. நான் காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கும்போது எனக்கு ராகுல்னு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சான் கேல்வின். அவன் வேறு டிபார்ட்மெண்ட், நான் வேறு டிபார்ட்மெண்ட், எக்ஸாமில் தான் மீட் பண்ணோம். ரொம்ப எதர்ச்சியாக தான் மீட் பண்ணோம் நாங்கள். அப்படியே பேசி ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் கேல்வின். அவன் எனக்கு கொஞ்ச நாளாக தான் ஃப்ரெண்டு, ஆனால் இவ காலேஜ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே தெரியும் கேல்வின், எல்லாத்தையுமே இவக்கிட்ட தான் சொல்லியிருக்கேன். அவன் சொல்லுவான், ராகுல் தேவி எனக்கு கிடைச்ச இன்னொரு அம்மா அப்படின்னு. அந்த உறவை தப்பாக பேசுகிறா கேல்வின், அவன் சேர்த்து வச்சு பேசுகிறா என்னையும் ராகுலையும். என் கவி கூட தப்பாக நினைக்கல கேல்வின், அவனுக்கு தெரியும் கேல்வின் எல்லாமே. ஆனால் இப்போ பேசுகிறா கேல்வின், எங்கள் ரெண்டு பேரையும் என்னால் தாங்க முடியல. எல்லோரும் மேலே அதிகமாக பாசம் வச்சிடும் கேல்வின், என்னோடய வீக் பாயிண்டே அதுதான். அதனால தான் எல்லோரும் என்னை இப்படி பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல கேல்வின். இது மட்டும் இல்லை, நிறைய நடந்திருக்கு என் லைஃப்பில். ஏன் கேல்வின் ஒருத்தர் மேலே கண்மூடித்தனமாக பாசம் வைக்கக்கூடாதா என்ன? அது அவ்வளோ பெரிய தப்பா கேல்வின். என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட் இருக்கா மீனா, அவகிட்ட கூட நான் இதை பற்றிலாம் பேசினதே இல்லை கேல்வின். 15 வருஷம் எங்களுடைய நட்பு, அவகிட்ட கூட நான் பர்சனலாக என் வாழ்க்கையில் இருக்கிற விஷயங்களை நான் ஷேர் பண்ணது கிடையாது. எல்லாத்தையுமே இவக்கிட்ட தான் சொல்லியிருக்கேன் கேல்வின். கடைசியாக அதெல்லாம் இப்போ என்கிட்ட சொல்லி காட்டுறா கேல்வின். என்ன சொல்கிறதுன்னு தெரியல, எனக்கு ரொம்ப வலிக்குது கேல்வின் உள்ள. கவி ஆல்ரெடி சொன்னான் கேல்வின், திட்டுறான் ரொம்ப, இப்போ திட்டுறான். நான் அப்போவே சொன்னேன் அவ கூட ரொம்ப வச்சுக்காத அப்படின்னு. அப்படி இருந்தோம் நான் அவளுக்கு நிறைய உதவிகளை பண்ணியிருக்கேன் கேல்வின். என்கிட்ட அழுதுருக்கா வந்து நின்று, என்ன பண்ணுறதுன்னு தெரியலடி அப்படின்னு. அந்த மாதிரி சூழ்நிலையிலலாம் அவ கூட நின்றுருக்கேன் கேல்வின். சின்ன விஷயம் கேல்வின், டெய்லி அவளால் தான் நான் காலேஜுக்கு லேட்டாகவே போவேன் கேல்வின். அவளை நான் ஃப்ரெண்டாக மட்டும் பார்க்கல கேல்வின், என்னுடைய கூட பிறந்தவளாக தான் நான் பார்த்தேன். அதனால தான் எல்லாத்தையுமே சொன்னேன் கேல்வின், ஃபேமிலி விஷயம் கூட. அவள் நிறைய டைம் லேட்டாக தான் கேல்வின் வருவா காலேஜுக்கு.
ரெண்டு பேருமே லேட்டாக தான் போவோம், ஏன்னா அவளுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன், எனக்காக கவி வெயிட் பண்ணிகிட்ருப்பான். திட்டுவோம் அடிக்கடி, எதுக்கு உனக்கு தேவையில்லாத வேலை, அவள் லேட்டாக வரானா நீ எதுக்கு லேட்டாக போகிற, அவளுக்காக நீ எதுக்கு திட்டு வாங்கணும் அப்படிலாம் சொல்லுவான் கேள்வி. நான் கண்டுக்கவே மாட்டேன் அதெல்லாம், என் ஃப்ரெண்டுடா அவ அப்படின்னு சொல்லுவேன், ஃப்ரெண்டையும் தாண்டி அப்படி தான் கேள்வி நான் நினச்சேன். இப்போது அதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்கிற மாதிரி தப்பாக பேசிகிட்ருக்கா கேள்வின் என்னை பற்றி. கேட்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது கேள்வின், எனக்கு என்ன பேசணுன்னே தெரியல, நான் இதில் என்ன சொல்லியிருக்கேன்னு கூட எனக்கு தெரியல கேள்வின். ஏதோ மனசில் இருக்கிறத அப்படியே டைப் பண்ணி அனுப்பிட்டுருக்கேன், இப்போ பேசுவீங்களான்னு தெரியல. நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் எனக்கு சொல்லுங்கள் கேள்வின், என்ன பண்ணணும் அப்படின்னு அப்படின்னாங்க தேவி. நட்பு குறைய சொல்ல முடியாத ஒரு அர்த்தமுள்ள உறவு, நம்ம எல்லாருக்கூடையும் ரொம்ப நெருங்கி பழகிட மாட்டோம், அப்படி பழகிறோம் அப்படின்னா அவங்க மேலே அளவு கடந்த நம்பிக்கை இருக்குது, ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை அப்படின்னு தானே அர்த்தம். ஆனால் எனக்கோ ஒரு நாள் அந்த நம்பிக்கை உடையுது அப்படிங்கும்போது நம்ம உடஞ்சி போயிடுறோம்ல. நம்ம சின்ன வயசில் நினச்சி பாருங்களேன், நல்லா அடிச்சுப்போம், ஆனால் ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து பார்த்தோம்னா ரெண்டு பேரும் கை கோத்து விளையாடிட்டுருப்போம், அந்த மாதிரிலாம் இப்போ இருக்க முடியாதுல்ல, ஈகோ அது இருக்குது உள்ள தடுக்குது. அவன் தானே தப்பு பண்ணான், அவன் வரட்டும், அவள் தானே அப்படி பேசினா அவள் வரட்டும் அப்படிங்கிற ஈகோ தூக்கி போட முடியலல்ல அந்த விஷயத்தை. எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்னாலும் லவ்னாலும் பிரிஞ்சதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் யோசிக்கும் போது வலிக்கும் தானே உள்ள, அதுவும் ஒரு நல்ல உறவு தானே. தேவிக்கு சொல்கிற விஷயம் என்னென்னா, விடுங்க, உங்களை மிஸ் பண்ணுறதுக்கு அவங்க தான் கண்டிப்பாக வருத்தப்படணும், உங்கள் கவி உங்களை நம்புகிறாருல்ல, சில மனிதர்கள் அப்படி தான், அதுக்காக வருத்தப்பட்டுகிட்டே இருக்க முடியுமா என்ன வாழ்க்கை ஃபுல்லாக, கஷ்டமாக தான் இருக்கும். நாடா நம்மளை கூட பழகினவங்களே நம்மளை பற்றி தப்பாக பேசுகிறாங்களே அப்படின்னு நினைக்கும்போது, நம்மளை பற்றி நல்லா புரிஞ்சிக்கிட்டவங்களே நம்மளை தப்பாக பேசும்போது வலிக்கும் தான் தேவி கண்டிப்பாக. நல்ல உறவுக்கு ஒரு அடையாளம் என்னென்னா விட்டு கொடுக்குற மனசு, அது நிறைய பேர்கிட்ட பார்க்க முடியறதில்ல. உங்கள் பாதையில் நீங்கள் போங்க, பேசுகிறவங்க பேசட்டுமே, அவங்களே அடங்கிடுவாங்க நம்ம அவங்கள கண்டுக்கல அப்படின்னு தெரிஞ்சா. ஸோ விட்டு தள்ளுங்க, ஹாப்பியாக இருங்க, நல்ல நட்பு வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் மாதிரி, இருள் மாதிரி சூழ்நிலைகள் நம்ம லைஃப்பில் வரும்போது நம்ம கண்ணுக்கு கண்டிப்பாக தெரியுவாங்க, எப்பவும் நம்ம கூடவே தான் இருப்பாங்க, என்ன நம்ம அவங்கள அடிக்கடி பார்க்க முடியாது நட்சத்திரங்கள் மாதிரி. சரியா, ஹாப்பியாக உங்களுடைய வழியில் நீங்கள் போங்க தேவி. கேட்டுட்ருக்க நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது நான் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா rjkalvin@gmail.com இந்த மெயில் ஐடிக்கு எழுதி அனுப்பலாம், இல்லை ஆடியோவாக கூட நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பலாம். நான் RJ கால்வின், டைரி 2020.